வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால் ஒரு சூப்பரான தமிழ்நாடு பிரைவேட் பஸ் மோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த மோடுக்கான பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ஆலில் போட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மோடோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோமு பிரைவேட் பஸ். இது தான் வந்து இந்த மோடோட பேர் பார்த்திங்கனாலே தெரியும். அவங்களே ஃப்ரெண்டில் வந்து கிளாஸ்லாம் வச்சு பெரிய நேமாக போட்டு கொடுத்துருக்காங்க பஸ்ஸோட பேரை. ஃபஸ்ட்டு வந்து இந்த பஸ்ஸோட ஸ்பீடு வந்து செக் பண்ணிடலாம். நான் இந்த பஸ்ஸோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா பிக்கப் வந்து சூப்பராகவே இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும். ரைட் சைடில் ஒரு ஃபிஃப்த்து கியரில் ஒரு 110-120 அந்த மாதிரி போகும், அதுக்கு மேலேயும் போகும். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அதிகபட்சம் ஒரு 150 மேலே போகும் மோடு. அதுக்கு மேலே நீங்கள் எதுலேயும் இடிக்காமல் ஓட்டினீங்க, ஸ்ட்ரெயிட் ரோடாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இன்னுமே வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். 155-160 ஒரு 200 வரைக்கும் போகும்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இப்போ வர எல்லா மோடுமே மேக்ஸிமம் 200 போயிடுது. அது கம்மியாக வந்து இப்போ எந்த மோடுமே வந்து வரதில்லை பார்த்திங்கனாலே தெரியும். 182-183 ஆப்போசிட்டில் பஸ் காரெல்லாம் வரலாம். 190 நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 200 கண்டிப்பாக போயிடும், அதுக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அதனால் போகாது. இந்த மோடை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 3 அனிமேஷன் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 அனிமேஷன் கீஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த மோடில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. இந்த மோடை பொறுத்தளவு ஃபஸ்ட் அனிமேஷன் கீ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகுது, இதுதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. பாருங்கள், கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சின்னு இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆத்தூர் அப்படின்னு மாறிடும், தான் வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. செகண்ட் அனிமேஷன் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகுது, ஜன்னல் வந்து ஓப்பன் ஆகும், முன்னாடி வந்து அந்த இது வந்து ஓப்பன் ஆகும், தான் வந்து ரெண்டாவது அனிமேஷன் கீ. இந்த மோடில் 3வது அனிமேஷன் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவரோட டோரும் பின்னாடி வந்து எமர்ஜென்சி டோரும் ஓப்பன் ஆகுது. இதான் வந்து இந்த மோடை பொறுத்தளவு 3 அனிமேஷன் கீஸ். ஸோ மோடோட இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எல்லா சீட்ஸ்லையுமே வந்து பேசஞ்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கேப் விட்டு தான் இருப்பாங்க. இதை பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். உள்ள ஒரு சீட்டில் ஒரு ஆள் ரெண்டு பேர் அப்படின்னு தான் உட்காந்துருப்பாங்க. வந்து சூப்பராகவே மோடு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல வேறு லெவலான மோடு தான் அது. இன்டீரியர் வந்து பார்த்துருப்பீங்க. டேஷ்போர்டை பொறுத்தளவு இதுதான் டேஷ்போர்டு. உள்ளே வந்து ஸ்டேரிங்கு, அது போக மீட்டர்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. எல்லா பஸ்லேயும் ஹேங்கிங் ஐட்டம்ஸ் வந்து இந்த எமோஜிஸ் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து டோரிமான் மாதிரி பொம்மை போட்டிருக்காங்க, கீழே வந்து விநாயகர், அதுக்கு கீழே வந்து ரெண்டு ஊதுபத்தி, அப்படிலாம் வந்து சூப்பராக பூ டிசைன்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது மோடு. ஸோ இந்த மோடில் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஓவராலாக பார்த்துட்டோம். ஸ்பீடு, பிரேக்கிங்குமே வந்து சூப்பராகவே இருக்குது. ஸ்பீடு எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி மோடில் பிரேக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மோடுக்கு நைட் டைமில் எந்த அளவுக்கு லைட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், வந்து லைட்லாம் வந்து ஆன் பண்ணியாச்சு, லைட்டு வைப்பர் எல்லாம் ஆன் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து லைட் பாருங்கள், இவ்வளோ லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குது. லைட்டிங்ஸுக்கு வந்து பஸ்ஸில் எந்த ஒரு பஞ்சமும் இல்லை. மேலேயும் கூட லைட் எரியுது, மிரரில் எல்லா இடத்துலையுமே வந்து லைட் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். கீழே ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், பஸ்ஸுக்கு அடியிலையாக இருக்கட்டும், அங்கே எல்லா இடத்துலையுமே லைட் எரியுது. பின்னாடியுமே வந்து சூப்பராக இருக்குது. முன்னாடி எந்த அளவுக்கு லைட் இருக்கோ அதே மாதிரி நாங்கள் பின்னாடியும் கொடுப்போம் அப்படின்னு பின்னாடியுமே வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வல்த்தான ஒரு சூப்பரான ப்ரைவேட் பஸ் மோடு தான் இது. மோடு வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மோட் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே வந்து இன்டீரியரில் பாருங்கள், லைட் எப்படி வந்து மேலே அப்படியே மின்னுதுன்னு. ஸோ சூப்பராகவே இருக்குது கைஸ். இந்த மோடை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.